வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு மிளகு தக்காளி கீரையில ஒரு கழனீர் குழம்பு தாங்க வைக்க போறோம். மிளகு தக்காளி கீரை அப்படின்னாவே வயிற்றுப்புண், வாய்ப்புண் இதுக்கெல்லாம் வந்து மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட கீரை குழம்புக்கு நான் வந்து கீரையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டுங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒத்தொத்தியாக ஆஞ்சி எடுத்துட்டு இளந்தண்டா இருந்தால் தண்டையும் சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பாசிப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. கழுநீர் தண்ணி கொஞ்சம் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் வந்து நான் சும்மா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும். சும்மா ஒரு 4 ஸ்பூன் அதை வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். இன்னைக்கு கொஞ்சமாக வைக்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பில, ஒரு காஞ்ச மிளகாய், காரத்துக்கு சாம்பார் தூளுங்க, தாளிக்க கடுகு சீரகம், உப்பு இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. கொஞ்சமாக இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு விட்டிங்கன்னா போதுமானது. இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம கடுகு பொரியுது, சீரகம் கொஞ்சம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாங்க. இதில் வந்து சின்னதாக ஒரு தக்காளி, நீங்கள் அரை தக்காளி போட்டால் போதும். கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம், இது நல்லா வதங்கிட்டுங்க. இது நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதுக்கு நான் வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான கீரையை நம்ம இப்போ போட்டுடலாம். கொஞ்சம் கீரை வெந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம். கீரை வந்து ரொம்ப அதிகமாக நம்ம வதக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி குழம்பெல்லாம் பண்ணும்போது சும்மா அப்படியே ஒரு பெரட்டுனா போதுமானது. இப்போ நம்ம இதில் கழுநீர் தண்ணி விட்டுறலாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை அப்படியே கொஞ்சம் திறந்து வச்சு வேக விடலாங்க. கொஞ்சம் நல்லா கீரை வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பாசிப்பருப்பு, வேக வச்ச பாசிப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். கீரையெல்லாம் வேகும்போது நம்ம வந்து முழுசாக மூடக்கூடாது. அதனால் நான் வந்து இப்போ ஒரு சின்ன தட்டு வச்சு சும்மா பாதி அளவுக்கு மூடி வச்சுருக்கேன். இந்த கீரை வேகட்டுங்க, அப்புறம் பார்ப்போம். இப்போ நான் மேலே போட்டு இந்த தட்டை ஓப்பன் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம ஊற்றின கழுநீர் எல்லாமே நல்லா வற்றி கீரை பாருங்கள் அதுலேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. பாசி பருப்பு நான் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நான் பருப்பு சேர்த்துறேன். பாசி பருப்பு நீங்கள் குறைவான அளவே போடுங்க. ரொம்ப அதிகமாக வந்துடும். நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன், அதுவே இன்றைக்கி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது 1 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறமா தேங்காய் பால் விட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி எதுக்காக கழுநீர் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா, கழுநீர் தண்ணிக்கு வந்து வயிற்று புண்ணை எல்லாம் ஆற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குங்க. அதனால் நம்ம அரிசி கழுவணும். அந்த முத தண்ணியை கீழே விட்டுட்டு ஃபஸ்ட்டு களைஞ்சி ஊற்றிட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அரிசியை நம்ம எப்பயுமே ஊற வைப்போம் இல்லைங்களா, அந்த ஊற வச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து கழுநீர் எடுத்து இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம், இதுக்கு அகத்திக்கீரை இதுக்கெல்லாம் கழுநீர் ஊற்றி வச்சா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ நான் தேங்காய் பால் ஊற்றின உடனே நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. கொதிக்க விட மாட்டேன். தேங்காய் பால் கொதிச்சா வந்து கொலஸ்ட்ரால்லாம் மாறிடும். அதனால் நம்ம வந்து இதெல்லாம் எப்போ சாப்பிட்றோமோ அப்போதைக்கப்போ நம்ம உடனே வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பருப்பு கலவை வந்து கொஞ்சம் கெட்டிப்பட்டதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் விட்டுக்கலாம். இந்த கீரை பருப்பு கலவை வந்து நல்லாவே கெட்டிப்பட்டுருச்சுங்க. இப்போ நான் இதுக்கு வந்து சுவை கூட்டுறதுக்காக ஒரே ஒரு வேலை பண்ணுறேன். சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் கூட இல்லை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. ரொம்ப மணமாக இருக்கும் அந்த குழம்பு. இதில் வந்து நம்ம இப்போ தேங்காய் பாலை சேர்த்துறோம். தேங்காய் பாலை சேர்த்து சும்மா ஜஸ்ட் 1 நிமிஷம் இருந்தால் போதுங்க. கொதி வர வேண்டியதில் அப்படியே இறக்கிடலாம். பாருங்கள் அந்த ஓரத்தில் மட்டும் கொதிக்கிறது தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளோட கீரை பருப்பு கழனி குழம்பு ரெடி. சாதாரணமாக அல்சர் இருக்கவங்க, வயிறு புண், வாய்ப்புண் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டா நல்ல நிவாரணம் கிடைக்குங்க. அதேமாதிரி இந்த மிளகு தக்காளி கீரையை வந்து நம்ம சாதாரணமாகவே வெறும் வயிற்றில் காலையில் வந்து கொஞ்சம் மென்று சாப்பிட்டோம்னா
அதுக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க. வாய்ப்புன்னு எல்லாமே சரியாகும். கண்டிப்பாக நீங்களும் இதை பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறுபடியும் ஒரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சரஸ்வதி சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.